நாங்கள் வந்து நாங்கள்லாம் ஃபைட் பண்ணும்போது, நான் சாரெல்லாம் ஃபைட் பண்ணும்போது அந்த அந்த பாறை எத்தி அடிக்கிறதுக்காக அந்த அந்த கெமிக்கல் வுட் இருக்கும், அதை எடுத்து அப்படின்னா பீட்ரியன் மாஸ்டர் அந்த எல்லா ஃபைட் மாஸ்டருமே அந்த ப்ரெஷர் பம்ப் அடிப்பாங்க, பஷ்ஷன் அடிக்கும், இவ்வளோ குப்பை வந்து குப்புன்னு வயிற்று இந்த இடத்துல போய் அடைச்சிடும். கப் ஏட்டு அவரை மட்டும் பார்த்தா போய் நாங்கள் மண்டை வெள்ளமெல்லாம் சாப்பிட்டு அது உள்ள தள்ளு, நானே கொஞ்சம் கிளென்லெஸ் ஃப்ரீக்கு ஓசிடி பிரச்சனை கொண்டு இதில் இவ்வளோ குப்பை உள்ளே போச்சுன்னா நான் என்ன ஆவேன்னு வச்சு பாரு. இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டது வந்து மக்களை இத்தனை பேரை சிரிக்க வைக்குதுங்கும் போது இல்லை அந்த பெயினெல்லாம் மறந்துடுதுங்க. பல கோடிகள் இந்த படம் கலெக்ட் பண்ணுது, 100 crore கிளப்பு நெருங்குது, இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய படங்கள், சில பேரோட வார்த்தைகள்லாம் நான் வெளியே சொல்ல முடியாது, அவ்வளோ சொல்லிட்டாங்க. எந்த நாங்கள் வந்து அதுதான் அதெல்லாம் சொன்னால் நம்ம ரொம்ப நம்மளை சொல்லிக்கிட்ட மாதிரி ஆகிடும். அவ்வளோ ரசித்து சொல்லி அதுக்கு நடுவில் இதெல்லாம் போக ஒன்று நான் கேள்விப்படுறது என்னென்னு அப்படின்னா, எங்கள் கவலையை மறந்து நாங்கள் ரசித்தோங்க. நான் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன், போய் படம் பார்த்துட்டு வந்து சிரித்து எல்லா கவலையும் மறந்துட்டேன். ஒரு என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பையன், அவங்க அப்பா இறந்து போயிருந்தாங்க, 9வது நாள் அவன் ஷூட், அவன் வந்து படம் பார்க்க வந்துட்டான், 8வது நாள் விசேஷம் முடிஞ்சு படம் பார்க்க வந்துட்டான். நான் கூட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டேன், என்னடா அவன் அறிவு இல்லையா அவனுக்கு, அவங்க அப்பா இறந்துருக்காரு படத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸை சொன்னப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இல்லை 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 அவன் வீட்டில் தான் இருந்தான், நாங்கள் தான் ஃபோர்ஸ் பண்ணி, மார்க் ஆண்டனி ஒரு படம் வந்திருக்கு, டே வாடா நீ வந்து என்ன இப்படி ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்காதரா வந்து சிரிச்சிட்டு நல்லா போடா அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தோம்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு பொலிட்டீஷியன் பேசுகிறாரு, சீமான் சாரோட அசிஸ்டண்ட் பேசுகிறாரு, நாங்கள் ரொம்ப ப்ரெஷரில் இருந்தோம் இந்த மாதிரி இந்த படம் பார்த்து நாங்கள் இப்படி எத்தனையோ வீடியோ எத்தனையோ கமெண்ட்ஸ் எத்தனை நம்மளுடைய நடிப்பு நம்மளுடைய உழைப்பு எங்களோட உழைப்பு எல்லாம் சேர்ந்து டைரக்டரோட எழுத்து இதெல்லாம் சேர்ந்து இப்படி வந்து மக்களை சந்தோஷப்படுத்துதுன்னு பார்க்கும்போது இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த பல கோடிகள் கலெக்ட் பண்ணுது, அது எல்லாம் தாண்டி இத்தனை பேரை சிரிக்க வச்சது, இத்தனை பேர் கவலையை மறக்க வச்சுன்றது தான் இந்த படத்தினுடைய மார்க் ஆண்டனுடைய மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன், மிகப்பெரிய வெற்றியாக பார்க்குறேன். நான் எப்பொழுதுமே நல்ல நடிகனாக வரணும், ஒரு நல்ல ஸ்டாராக வரணும் அப்படின்னு பல வருடங்களாக போராடி, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து போராடி நான் வந்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பயணம் என்னன்றது என்டையர் தமிழ்நாடுக்கே தெரியும், அது என்ன மக்கள் தமிழ் மக்களாக எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்டு நான் போராடும்பொழுது பார்த்திங்கன்னா 2004 நியூ ரிலீஸ் பண்ணேன், என்னை ஹீரோவாக வச்சு 2005 அன்பே ஆறேன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறேன், ரெண்டுமே அடித்து பட்டை கலப்பு. அன்றைக்கி டாப் ஸ்டாருங்க படங்கள் வந்து 100, அதாவது பல ஒரு ஒரு கோயம்புத்தூர் ஏரியா வந்து 1.5 crore விற்கிதுன்னா நியூ அன்பே அன்பேரே நான் 1 crore விற்றேன். அப்போ நான் எங்கே இருந்திருக்கணும், இன்றைக்கி நான் எங்கே இருந்தேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப வேதனையான ஒரு ஒரு வலியாகவும் இருக்கும். ஆண்டவன் சடனாக தூக்கி மேலே வண்டியை வச்சுட்டு அப்படியே டபக்குனு கண்ணை பிடிங்கிற மாதிரி பிடிங்கிட்டு ஒரு பல வருடங்கள் செத்து காணா போய் விழுந்தெழுச்சு திருப்பி இசை இறைவி இறைவிலேருந்து திருப்பி கார்த்திக் சுப்ராஜ் சார்க்கு என்னுடைய நன்றி, இறைவிலேருந்து என் வாழ்க்கை திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து எல்லா பெரிய பெரிய டேரக்டர்களோட படங்களில் நடித்து இறைவிட்டு அங்கே வந்து மாநாட்டில் வந்து இன்னொரு மைல்கெல்லாம் வந்து நின்றுச்சு. அங்கேருந்து அடுத்து வந்து இந்த மார்க் ஆண்டனி வந்து ஆக்சுவலாக நான் ஆண்டவன்கிட்ட கேட்பேன், ஏதாவது மக்கள் மனசில் நம்ம எவ்வளோ இடத்துல இருந்தோம் நம்மளை எப்படியெல்லாம் ரசித்தாங்க அதை திருப்பி அந்த இடம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கி நிற்கும் பொழுது இந்த மார்க் ஆண்டனி வந்து நான் அன்பியாரியரை விட்ட இடத்துல 75% எனக்கு கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். எல்லாருடைய மனசுலையும் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க, இதை நான் தவறாமல் பயன்படுத்திக்கிட்டு இன்னும் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு பல மாதிரி நான் கஷ்டப்பட்டு உழைப்பேன். சந்தோஷம் நீங்கள் சாப்பாடும் சந்தோஷத்தை பார்த்து நான் அதை நான் சந்தோஷப்பட்டுக்குவேன் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை சொல்லி எனக்குள்ளிருந்து என்னை நடிக்க வைக்கக்கூடிய எங்கள் அப்பா அம்மா அப்பாவுக்கும் என்னை வழிநடத்தின தாய்க்கும் என்னை சொல்லி சொல்லுகிறேன். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 21:00 நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.